நான் சொல்றதை எல்லாம் நல்லா கேட்டுக்குங்க. இப்ப நடக்கிற இந்த போட்டியில யார் அதிகமா குடிக்கிறாங்களோ அவங்களுக்கு இன்னைக்கு ராத்திரி இன்பராத்திரியா இருக்கும். ஏன்னா ஜெயிக்கிறவங்களுக்கு பரிசு இந்த பொண்ணு. மிஸ்டர் அந்தோனியோ சக்கரையும் ஆளுக்கு ஆறு ஆறு கிளாஸ் சாப்பிட்டுருக்காங்க. பாப்போம். ஹலோ இன்ஸ்பெக்டர், கமான் கமான், யார் வந்திருக்கா பாத்தியா? இன்ஸ்பெக்டர், உங்களை மாதிரி ஆளுங்களை எல்லாம் புடிச்சு உள்ள போட வேண்டியவர் உங்களோடவே சேர்ந்து தண்ணி போடுறாரு. என்ன ஒன்றியோ? வணக்கம் வணக்கம். வாங்க இன்ஸ்பெக்டர். தலைவா வணக்கம். சாயங்காலம் ஆறு மணி ஆகுது, ஒண்ணுமே இல்லையா? உங்களை நம்பித்தான் வந்திருக்கோம். ஏதோ பாரின் 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 பாரின். தலைவா ஊத்துக்க. தலைவா பெருசா குடிச்சு கிழிச்சிடற மாதிரிதான், ஒரு பெக் அடிச்சோடனே சாஞ்சிருவீரு. இன்னைக்கு ஊத்துங்க, நின்னு காட்டுறேன். சோடா சோடா, சும்மா இருங்க. ஒன்றியா ஒன்றியா, இப்ப நான் ஃபாரினுக்கு தலை வணங்கிட்டு இருக்கேன். சும்மா சொல்லக்கூடாது. ஃபாரின் ஃபாரின் தான், லோக்கல் லோக்கல் தான். ஃபாரின் வழங்கிய பார் புகழும் தலைவா. பாட்டிலோட சரியா? எல்லாம் உண்டு ஒன்றியா? அதெல்லாம் உண்டா? சீக்கிரம் வர சொல்லுங்க, இல்லைன்னா நான் தூங்கிடுவேன்.
கொள்ள சொல்லுது இந்த கட்டி வச்ச புத்தகத்தை கட்டி வச்ச ரத்தினத்தை கட்டி என்னை போட்டுக்கோ பார்த்துக்கோ இந்த பஞ்சு வர்ண பூங்கிலையில் பட்டு வண்ண பூங்கரையில் சேர்த்துக்கோ எனக்கு மேல நீ ஆடுறிய மச்சான் மாமா நீ சொல்வாய் நீ சாப்பிட்டியாரா கண்ணா நீ இத குடிச்சேதா என் மனசு திருப்தியா இருக்கு குடிடா கண்ணா எனக்கு இந்த பழக்கம் இல்ல குடிடாமா குடிக்க மாட்டேன்னு சொல்ற அம்மா என்ன நடந்தது அவ குடிக்க மாட்டேங்கிறாளே அழாதீங்க ஒற்றியா அழாதீங்க என்னால துக்கம் தாங்க முடியலையே வட்டா உன் துண்டையும் கூட ரெண்டு துண்டையும் சேர்த்து நான் தூக்கல தொங்கிடுறேன் ஒற்றியா நீ தொங்கிட்டா நான் என்ன செய்யறது எனக்கு கீழே நீ தொங்கு இடமா இல்ல கொடிடா கண்ணா லலி இன்ஸ்பெக்டர் உள்ள தூரம் கெஞ்சுறாருல கொஞ்சம் குடிய இவருக்கு வேற வேலை இல்லைங்க அப்பப்ப மாமூல் கொடுக்கணும் மாசமானா கேஸ் கொடுக்கணும் இந்த மாதிரி ஓசையில கூப்பிட்டா அதுக்கு வேற வந்துட்டு போகணும் இல்லனா கேஸ் போடுவாருல்ல அம்மா இவர் ஏன் கைய பரப்பிட்டாரு கொள்கையை பரப்பணும்னு நினைச்சாரு முடியல அதனாலதான் அப்பா அப்பா கைய பரப்புறாரு கொள்கையா என்ன கொள்கை இதானே வேண்டாங்கிறது ஏதோ பரப்புறாருல விடுங்கள நீங்க பரப்புங்க ஆ
என்ன கண்டபடி எல்லாம் பேசுறேன்
உங்ககிட்ட பேசாம யார்கிட்ட பேச போறேன்? நான் இப்ப சமைக்க போறேன். உங்களுக்கு என்ன பிடிக்கும்? ஒன்ன பிடிக்கும். என்ன எல்லாம் சமைக்க முடியாதே? ஜோக்கடி உருளைக்கிழங்கு பொடி மாச, வாழைக்காய் கூட்டு, தக்காளி ரசம், கருவாட்டு குழம்பு. அவன் நம்மளே பாத்துட்டு இருந்திருக்கானே. நீ இத்தனை இங்க இருந்தனே? ஆமா, ரொம்ப சமத்துக்கு என்ன அக்கமா இருக்கு. நீ எங்க நினைக்கிற? வண்டி வர ஒருத்தர போகல. வண்டி வரையா? இத்தனை நேரம் இங்க நடந்ததெல்லாம் சந்தோஷமா பாத்துட்டு இருந்தல. இதுக்கு மேல உனக்கு எதுக்கியா வாடகை? கணக்கு சரியா போச்சு போய். கொடுமை சாமி, விட மாட்டே. நீ நன்னாரு நன்னாரு, ஓடு ஓடு. இவ நடந்ததெல்லாம் பாத்துட்டான். இன்னும் ஒரு நாலஞ்சு நாளைக்கு கிட்ட நறுக்க மாட்டாத ரகுபதி. மாமி, அது உப்பு தண்ணி குடிக்க எல்லாம் முடியாது. அப்ப சமையலுக்கெல்லாம் என்ன பண்றே? காவேரியில இருந்துதான் எடுத்துட்டு வரணும். அப்படியா? உங்க பேரு? விசாலம். மகே மகே, அவர் கூப்பிடுற, நான் அப்புறம் சவாசமா பேசுறேன். மாமி, கொஞ்சம் காஃபி பொடி தரையில, நாளைக்கு திருப்பி கொடுத்துற. காஃபி பொடியா? எங்க பாத்து கொடுத்தேன். அருள் தாரும் தேவ மாதாவே, ஆதியே இன்ப ஜோதி. என்னையா காலங்காத்தால வந்து காத்துக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும்? என்ன விஷயம்? ஐயோ, பாத்து போலாம் தான் வந்தோம். எழுந்துட்டாருங்களா? வருவாரியா மெதுவா? அவருக்கு என்னையா எக்கச்சக்கமான சொத்தை சேர்த்து வச்சுட்டு போயிட்டாங்க பெரியவங்க. நம்மள மாதிரியா தனி காட்டு ராஜாயா? அவங்க அப்பா இருக்காரு, ரொம்ப பேருக்கு தண்ணி காட்டுன ராஜா. அப்படி ஒரு நேரையா அதெல்லாம்? என்னையா இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்துட்டு திடீர்னு கும்பிடுறீங்க? இப்பதான் நம்ம மரியாதையா தெரியுது உங்களுக்கு. முதலாளி, நீங்களா? என்ன விஷயம்? வாழைத்தார் வெட்டினவங்க ரெண்டு கொலை வீட்டுல குடுத்து போலான்னு வந்தேன். குத்தா பணம் கொண்டு வராதிங்க, கொலை கொலையா பழம் கொண்டு வாங்க. எல்லாம் சாப்பிடறதுக்கு யாரையா அங்க இருக்கா? நீ எங்க வந்த? 2000 ரூபாய் பணம் வேணுங்க. பணமா? பத்திரம் கொண்டாந்து இருக்கங்க. நாளைக்கு வா பாக்கலாம். ஆமா, நீ என்னையா வாங்கின பணத்தையும் தர மாட்டேங்கிற, அதுக்கு வட்டியும் தர மாட்டேங்கிற. எப்பதான் தரப்போற? அடுத்த மாசம் எப்படியும் கொடுத்துறங்க. வயலுக்கு போலையா? கிளம்பிட்டு இருக்கீங்க, சீக்கிரம் போ. சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். ஏன்டா போய் சொல்றேன், உள்ள போய் சாப்பிடு. இல்லைங்க, வேலைக்கு நேரமாச்சு. இந்தா போற வழியில சாப்பிட்டு போ. சரி. காலையிலிருந்து நான் கூட ஒண்ணுமே சாப்பிடாம தான் இருக்கேன். என்ன சாராயமா? பாத்தியாடா, அவன் வேலையில எவ்வளவு அக்கறையா இருக்கான்னு. நீங்களும் தான் இருக்கீங்களா? எங்க வீட்டுல துவையல் அரைக்க கூட காத்து இல்ல, ஆனா காலையிலயும் மாலையிலயும் தொழுக மட்டும் ஒழுங்கா நடந்துகிட்டு இருக்கு. இப்படி படத்துக்கு முன்னாடி மணிக்கணக்கா மண்டி இடுறத விட 4 பெரிய மனுஷங்க போறாரா? லஞ்சம் வாங்க மாட்டாரா? தான் கடமையில இருந்து கொஞ்சம் கூட தவற மாட்டாரா? உலகத்தையே இவர் தான் ரட்சிக்க வந்திருக்கிறதாக நினைப்பு. காலையில இருந்து நான் இருக்கேன், நீங்க பாட்டுக்கு போனா எப்படி? காலையில இருந்து மாத்திரமா நீ கத்துற? நீ கத்த ஆரம்பிச்சு 25 வருஷம் ஆகுது. சாகர வைக்கு நீ கத்துறத நிறுத்த போறதும் இல்ல, நான் என் கடமையில இருந்து தவற போறதும் இல்ல. பக்கத்து வீட்டு போலீஸ்கார் இருக்காரே, அவர் பொண்டாட்டிக்கு 12 பட்டுப்படவை இருக்கு. நீங்க எனக்கு 1வது வாங்கி கொடுத்திருக்கீங்களா? உங்க கூட வேலை செய்யறாரே ஏத்தி ஏகாம்பரம், அவருக்கு 6 சைக்கிள் ரிக்ஷா ஓடுது. ரைட்டர் ரத்தனத்துக்கு 3 ஆட்டோ ஓடுது. இவ்வளவு எதுக்கு? உங்க இன்ஸ்பெக்டருக்கு 3 டாக்ஸி 1 லாரியும் இத்தனை வருஷமா வேலை செஞ்சு ரிட்டையர் ஆக போறீங்க, என்னத்த கண்டிங்க? நீ சொன்ன பாரு, ஏடி ஏகாம்பரம், ரைட்டர் ரத்ன, இன்ஸ்பெக்டர் விஸ்வநாத், இவங்க எல்லாம் அவங்க போட்டிருக்கிற உடுப்பை கேவலப்படுத்தி பிச்சைக்கார மாதிரி சுத்தி சேர்த்திருக்காங்க. என்கிட்ட இருக்கிறதெல்லாம் மானமும் மரியாதையும். பெரிய மரியாதை! எந்த ஊர்லயாவது 1 வருஷம் நினைச்சிருந்திருக்கீங்களா? அங்க அங்க தகராறு. எவனாவது என்னங்க பூஜை எல்லாம் அமக்கலமா நடத்துங்க. சமூகமா நடத்துற, நீங்களும் அப்பப்ப கோயிலுக்கு வரணும். கோயில் எனக்கு என்ன வேலை? நீங்க தானே அரங்காவலர். ஓ,
அறத்தை வேற காக்கணுமோ எதை எதெல்லாம் காக்க வேண்டி இருக்கு பாருங்க. சரி நீங்க புறப்படுங்க. என்னங்க குருக்கள் வந்துட்டு போறாரு? கோவில் சாவியை கேட்டாரு கொடுத்தனுக்கு. கோயில் அந்த வேலை காணாமே நடக்கல. நீங்க ஒண்ணு கோயில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு வேலு பையா, அவனை காணாம. அந்த வேலை நான் கந்த வேலைன்னு நினைச்சேன். சொல்ற கொஞ்சம் விவரமா சொல்லடி, நான் பதறி போயிட்டேன். புதுசா நம்ம ஊருக்கு குருக்கள் வந்திருக்காரு, அவரோட சம்சாரம். என்ன சேர்மன் சார், பையனுக்கு வேலை வாங்கி தரதா சொல்லி 10,000 ரூபாய் வாங்கினீங்க, வேலையும் கிடைக்கல பணமும் வந்து சேரல, என்ன ஏற்பாடு பண்ணிருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல, இப்ப இருக்க மினிஸ்டருக்கும் எனக்கும் டேம்ஸ் சரியில்லை. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, அடுத்த ஆட்டுக்குட்டி வாரிய தலைவர் நான் தான், வந்த உடனே போட்டு கொடுத்துறேன். ஆட்டுக்குட்டியா? ஆமா. என்னது வேலைங்க ஆகலீங்க? நீங்க வெயில வந்திருப்பீங்க, ரொம்ப கலப்பா இருப்பீங்க, கொஞ்சம் சேருங்க. என்னப்பா மாமாவ குடிக்கிறதுக்கு ஏதாவது கொடு. சேர்மன் எங்க இருக்கேன்? உங்க பொண்ணா சார்? பின்ன என்ன வேற ஒருத்தர் விட்டு பொண்ணா வளர்க்கறேன்? என் பொண்ணேதான், நானும் அனாத ஆசிரமமா நடத்துறேன். என்னங்க உங்க பொண்ணுக்கு ஜில்லான்னு பேர் வச்சிருக்கீங்க? எங்க அப்பா ஜில்லா போர்டு தலைவரா இருந்தாரு, அவர் ஞாபகார்த்தமா ஜில்லான்னு பேர் வச்சிருக்கேன். பையன் பேர் என்ன போடா? நீங்க புறப்படலாம், நான் வாரிய தலைவர் ஆன உடனே வந்து பாருங்க. பையன் வேலையை கொஞ்சம் கவனிச்சுங்க. இப்ப ஏசண்டா கம்பு கம்பு அவசரிய கம்பு இங்கா வந்த கம்பு கும்பு மேல பட்டுற போது அந்த பக்கம் போய் நில்றா. நான் போக மாட்டேன், நானும் கம்பு விளையாட்டு கத்துக்கத்தான் வந்தேன். நீயா? உனக்கு ஏண்டா இந்த வம்பெல்லாம்? உன் உடம்பு ஒத்துக்கிறாது, அப்படி போய் நில்லுப்பா, கம்பு கும்பு மேல பட்டுற போது போடா போடா போடா. என்னப்பா அது, இவன் போனா போக மாட்டேங்கிறாட்டா. சாப்பிட
என்ன வேணும் நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஒன்றிய செயலாளர்,
அது உங்ககிட்ட சொல்ல வேண்டிய தேவை இல்ல அவனை விட்டுருங்க இல்ல டைரக்டா மேல ஃபோன் பண்ணுமே மேல என்ன கடவுளுக்கா இந்த மிரட்டலை என்கிட்ட வச்சுக்காத எங்க ஆட்சி எங்க போலீஸ் ஆனா எங்களுக்கு எதிராவே இருக்கு இதற்கு உடனடியாக ஒரு கமிஷனை நியமிக்க வேண்டுகிறேன் கமிஷன் போடுவீங்களா முதல்ல நீங்க கமிஷன் வாங்குறத நிறுத்துங்க அப்புறம் எங்க மேல கமிஷன் போடலாம் எதிர்கட்சி சிபாரிசுல போலீஸ்காரனா சேர்ந்தவனா உங்களுக்கு சம்பளம் கொடுக்கறது நாங்க ஆமா உங்க மாமியார் விட்டு சீதனத்துல இருந்து எங்களுக்கு சம்பளம் கொடுக்குறீங்க சட்டசபையில இருக்க வேண்டிய போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கா எல்தேசாமி எத்தனை ஆயிரம் வேணும் நானும் தர்றேன் முதல்ல அவனை வெளியே விடு உனக்கு அஞ்சு நிமிஷம் டைம் கொடுக்க மரியாதையா வெளியில் போயிடு இல்லனா என்கிட்ட நீ அடி வாங்கினது இல்லையே என்னடா முறைக்கிற வயசானவன் தானே அடிச்சா வலிக்குவா போகுதுன்னு நினைக்கிறியா டேய் அந்தோனி நான் என் உத்தியோகத்துல இருந்தாண்டா ரிட்டையர் ஆக போறேன் என் உணர்ச்சிகள்ல இருந்து சாகர வரைக்கும் ரிட்டையர் ஆக மாட்டேன்டா கெட் அவுட் கெட் அவுட்னா வெளிய போங்கன்னு அர்த்தம் அவர்தான் தெளிவா சொல்லிட்டாரு இன்னும் நாம இங்க நிக்கணுமா என்ன சொல்றேன் காதல் ஆயிடுவான் கதை எப்படி எல்லாம் மாற போகுதுன்னு பாத்துக்கிட்டே இருங்க ஏன் பெரிய மனுஷங்களா பகச்சுக்கிறீங்க முதல்ல அந்த ஆளை வெளியே விடுங்க சார் அந்த ஆளை ரிலீஸ் பண்ணு போ அவன் அந்த பொண்ணை கற்பழிக்க முயற்சி பண்ணதான் நான் கண்ணால பார்த்தேன் முயற்சி தானே பண்ணா பெரிய மனுஷங்களா வந்திருக்காங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறிய எதுக்கு சார் பேச்சு எந்த பொண்ணை யாரு கைய பிடிச்சு இழுத்தான் சொல்ல சொல்லுங்க தோங்கி நிக்கிற இந்த பொண்ணு தான் சார் ஏய் இப்படி வா இப்படி யாரும் யாரையும் இங்க மிரட்ட கூடாது கணேசாமி நீ சுமார் யோசித்து சொல்லு யாரு வந்து உன்னை கையடிச்சு விடுத்தானா உன்னை கெடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணானா இல்லைன்னு சொல்லணும்னு நினைக்கிற சொல்லிடு எதுக்கு பயப்படுற ஒன்றியும் நான் எங்க இருக்கப்போ இல்லைன்னு சொல்லிடு இல்ல நான் அவர் பார்த்ததே இல்ல அப்ப எதுக்கு வந்த நான் வயல்ல வேலை செஞ்சிட்டு இருந்தேன் அப்ப ஏட்டையா வந்து கொஞ்சம் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வான்னு சொன்னாரு அதான் வந்தேன் இந்த அம்மா யாருக்கும் பயப்படாது நடந்த உண்மை அப்படியே சொல்லு நான் உண்மையத்தான் சொல்றேன் பாத்தீங்களா சார் வயல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க பொண்ணு வேலை செய்ய விடாம பாதையிலேயே கூட்டிட்டு வந்திருக்கிறாரு இது எவ்வளவு பெரிய தேசிய நஷ்டம் எப்படி சார் இந்த நாடு முன்னேறும் இதுல அரிசி வலை ஏறி போச்சுன்னா எங்கட வேற திட்டுறீங்க ஏன் அரிசி வலை ஏறாது பாதையிலே எப்படி கூட்டு வந்த அதான் முதல்ல சொல்ல பெரியவங்க நோஞ்சிட்டா விஷயம் சின்னதாயிடும் சிவசிவா இப்படி ஒரு கோயில் இருக்கிற ஊர்ல இவ்வளவு அசிங்கங்களா இதை விட பெரிய பெரிய கோயில் இருக்கிற ஊர்ல எல்லாம் என்னென்னமோ நடக்குது ஐயோ இதே சார் ஏதோ ரிட்டையர் ஆக போறேன்னு மரியாதைக்காக விட்டுட்டு போறேன் இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் நடக்க கூடாது சாயங்காலம் பார்ட்டியில மீட் பண்ணுவோம் ஓகே சார் இப்படி ஒரு நிமிஷம் வரீங்களா உன்ன மாதிரி பொறுக்கி பசங்கள்லாம் இருக்கிறதுனால தான் நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு மதிப்பு இல்லாம போச்சு என்னையா என்ன பாக்குற உன்னால என்ன ஒன்னும் செய்ய முடியாது மிஞ்சி மிஞ்சி போனா என்ன சஸ்பெண்ட் பண்ணுவேன் இல்ல டிஸ்மிஸ் பண்ணுவேன் ஐ டோன்ட் கேர் நான் இன்னும் ரிட்டையர் ஆகிறதுக்கு அஞ்சு மாசம் தான் இருக்கு போட்டு சார் மனசு கொடுக்க மாட்டேங்கிறது கையும் கவனமா புடிச்சிருக்காரு ஏட்டையா இந்த கேச ஒண்ணுமே இல்லாம பண்ணானே அந்தோனி எல்லி இந்த அந்தோனிக்கு இந்த ஊர்ல இவ்வளவு செல்வாக்கா அவரை பத்தி அர்த்தாத் மாமி சொல்லியிருக்கா நிறையவே சொல்லியிருக்கா ரொம்ப பொல்லாதவனா ஆமா நீங்க எதுக்கு அங்கெல்லாம் போறேன் நான் மட்டுமா போன ஒரு பெரிய கூட்டமே போச்சிருங்க சொல்றேன் கோச்சிக்கூடாது அந்த மாதிரி கூட்டத்துல நமக்கு என்ன வேலை நீ சொல்றது வாஸ்தவன்மா இன்னும் கொஞ்ச நேரம் அங்க இருந்திருந்தேன் நான் தான் அந்த பொண்ணை கெடுக்க முயற்சி பண்ணேன்னு கேச எம்பக்கம் திருப்பி விட்டுருப்பானுங்க மிரண்டு போய் ஓடி வந்துட்டேன் அதுக்கு தானே பெரியவா எல்லாம் சொல்லுவா
துஷ்டால கண்டா தூர விலகுன்ன. அவளுக்கு என்ன சொல்லிட்டு போயிட்டா, நமக்கு என்ன கஷ்டமா இருக்கு? அந்த காலத்துல துஷ்டர்கள்லாம் கொஞ்சமா இருந்தா தூர விலகி வர முடிஞ்சது. இப்ப எங்க பார்த்தாலும் துஷ்டனா இருக்கானுங்க. உங்க அப்பாட்டா லெட்டர் வந்ததோ? இல்லடே, சௌக்கியமா இருக்காரா மாப்பிள்ள? ஒரு வாழ்ச்சிய விசாரிச்சேன். வெயில் ஜாஸ்தியா இருக்கு, அதான் பரிகாசமும் ஜாஸ்தியா இருக்கு. நானும் இதுக்கு பதில் சொல்றேன், இருட்டதுக்கு அப்புறமா சொல்றேன். சைக்கிள் ஓட்ட தெரியாதவங்கள என்ன சைக்கிள் ஓடுறீங்க? அட ஏட்டையா, என்ன ஏட்டையா? இந்த இருட்டுல தனியா ஏதாவது சின்ன வீடு இல்ல? உங்க பொண்டாட்டி கூட கோச்சிட்டு போட்டுதா கேள்விப்பட்டேன். அவங்களுக்கு இருக்கிற புத்திசாலித்தனம் கூட உங்களுக்கு இல்லையா? என்கிட்ட மோதலாமா? மோதனீங்கள ஜெயிக்க முடிஞ்சதா? என் மேல உங்களுக்கு என்ன கோபம்? நானும் உங்களை மாதிரி கிறிஸ்தவன் தானே, அந்த பாசம் கூட இல்லையே. நீ ஒரு கிறிஸ்தவனா? பாத்தியா, சிலுவ தங்கம், தங்கத்திலே சிலுவ போட்டிருக்க. என்ன பார்த்து கேக்குற? சிலுவைய தங்கத்துல போட்டுக்கிட்டு என்ன பிரயோஜனம்? மனச தகரமா வச்சிருக்கே. கடல் மேல நடந்து காட்டின ஜீசஸோட சிலுவைய கழுத்துல போட்டுக்கிட்டு இருக்க, ஆனா உன்னால தரையில கூட நடக்க முடியாதபடி தள்ளாடிட்டு இருக்கே. தரையில என்ன நடக்க முடியாது? பாக்குறியா? பாத்தியா பாத்தியா, எப்படி என்னட உன்னுடைய நட? ஒரு நாள் நிச்சயமா மாறும். தண்ணி போட்டு போறான் பொண்ணு, தாறுமாறா பேசுறான். முதல்ல மது விளக்கு கொண்டு வர. என்ன அது? ஏ பாகி, எங்கே வந்தானே? ரொம்ப நல்லா இருக்க, நான் அங்க பசியோட காத்துட்டு இருக்கேன். நீங்க என்ன அத்தனை சுவாரஸ்யமா இங்க படிச்சுட்டு இருக்க? இங்க பாரு, என்ன பெரியவா, ஒரு சின்ன விஷயத்த கூட எவ்வளவு அழகா சொல்றா பாத்தியா. பார்வதி பரமேஸ்வரம். இதுக்கு அர்த்தம் தெரியுமா உனக்கு? என்ன கேளு. பார்வதி, பரமேஸ்வரன், விஷ்ணு, லட்சுமி வா முன்னிலையில தங்கத்துக்கும் ஒப்பான என் பொண்ணை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். சொல்லும் பொருளும் எப்பவும் சேர்ந்தே இருக்க மாதிரி நீங்க எப்பவுமே சேர்ந்தே இருக்கணுங்க. எப்படி அழகா சொல்ற பத்திய பெரியவாள்லாம்? எங்க பெரியவாள் சொல்லிருக்கானா? பசிக்கிறத மனதெல்லாம் படிக்க கூடாதுன்னு. ஆத்துக்காரி கூப்பிடுத்த சமத்த பின்னோடய வந்துடணும், எனக்கு ரொம்ப பசிக்கிறான். அதுவும் வாஸ்தவம் தான். கிளம்பு. நம்ம கிராமத்துல வயசு பொண்ணுகளே இல்ல. எதுனால? வயசுக்கு வந்த உடனே கல்யாணம் பண்ணி கொடுத்துறாங்க. நாமெல்லாம் இந்த கிராமத்துல இருக்கும்ல, அதனாலதான். வணக்கம் வணக்கம். போன மாசம் இந்த ஆளு மெலிஞ்சிருந்தானே, இப்ப எப்படி படுத்திருக்கான்? அவனும் அரசியலுக்கு வந்துட்டான் போட்டுருக்கு. அடே குருக்கள், சௌக்கியமா? என்ன குடும்பத்தோட பொறுத்த மாதிரி இருக்கு? பூஜையை முடிச்சுட்டு வந்து இருக்க. இவர்தான் நம்ம கோயிலுக்கு புதுசா வந்திருக்க குருக்கள். இவர் தெரியுமா? ஐயோ, பெரியவாள தெரியாம இந்த ஊர்ல இருக்க முடியுமா? பூஜையில எப்படி நடக்குது? எப்பவும் போல வருமானம் அது ஓரளவுக்கு. என்ன வருமானம் சொன்னவன எழுக்கிறீரு? இந்த வருஷம் திருவிழாவில புண்ணக்குடி வைத்தியநாத நாகேஸ்வரம் பிச்சு வாரு பிச்சு. போன வருஷம் கேட்டன மதுரையில நல்ல வாசிக்காரியா. அப்புறம் இந்த வளையப்பட்டி சுப்பிரமணியம் இல்ல, அந்த ஆளு டான்ஸ். ஆ
கத்துணை இருப்பே நம் இருக்கும் வரை என் ஜீவன் காக்கும் உனை நான் பாடிக்கொண்டே இருப்பே பக்கத்துணை இருப்பே பகவானுக்கு பண்ண பூஜை எல்லாம் வீண் போலடி. அவர் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருந்தா உன்ன மாதிரி ஒரு புதையல எனக்கு ஆட்டுக்கறியை கொடுத்துருப்பார். இல்ல ரொம்ப ஐஸ் வைக்காதீங்க, ஜலதோஷம் பிடிச்சுக்கோ. இல்லடி, நம்ம சாகர வரைக்கும் இல்ல இல்ல, சாவுக்கு அப்புறம் கூட ஒரு வாழ்க்கை இருக்குன்னு சொல்றாள், அதுல கூட நம்ம பிரியப்படாதடி. ஒரு காரியம் பண்ணுங்க, பூஜை பண்றத பகவான் கடல எதையும் போட்டு வைங்க சரியா? இருக்கண்ணா, கதவெல்லாம் சாத்திட்டு வரேன். என்ன கிருஷ்ணர் என்ன இந்த காலத்துல வளர்ந்தவரா சோனியா இருக்கிறதுக்கு அந்த காலத்துல கோகுலத்துல வெண்ணெய் தயிர் பால் எல்லாம் சாப்பிட்டு வளர்ந்ததுனால கொழுவிழான்னு ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் இதையே சொல்லு. 10 மாசம் கோயிலுக்கு போறேன். வீதிக்கு போங்க, பாண்டியாடிந்தே போறேன். போற மாதிரி வைக்க போறேன். Thank you.
ஆரம்பிச்சிட்டீங்க இல்ல புதுசா பகல்லையே சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்களே ஏய்
சந்தோஷத்துக்காக ஆனந்தமா வாழ்ந்துகிட்டு இருந்த ஒரு குடும்பத்தையே அழிச்சிட்டேடா. எல்லாம் ஒரு மனுஷன். பாவிகளை ரட்சிக்கிற அந்த பரமபிதா கூட உன்னை ரட்சிக்க மாட்டார். என்ன, நீ வெறும் பாவி மட்டும் இல்ல, உலகத்தில் இருக்கிற பாவங்களுக்கெல்லாம் நீ ஒரு குத்தகக்காரன். டேய் அந்தோனி, உன் பணத்தமர், வயசுத்தமர், சதத்தமர் எல்லாம் ஒரு நாள் அடங்கி கர்த்தரே என்னை காப்பாத்துக, நீ கதறல. நான் போட்டுக்கிட்டு இருக்கிற இந்த சிலுவையை அறுத்தறிஞ்ச வேண்டாம்.
சாப்பிடுமா. அழாதம்மா, என்னால முடிஞ்சது இவ்வளவுதான். என்னம்மா பாக்குற, சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டியவன் சாப்பாடு வாங்கி தரானே என்ன? அந்த அந்தோணி என்னைக்காவது ஒரு நாள் எங்கிட்ட மாட்ட மாட்டானா? தக்க சாட்சியத்தோட அவன் மேல கேஸ் போட மாட்டமான்னு ஏங்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு சாட்சி கிடைச்சிருக்கு, ஆனா கேஸ் போட விரும்பல. ஏன் தெரியுமா? அந்த அந்தோனோட வக்கீல் உன்னை கூண்டுல நினைக்க வச்சு என்னெல்லாம் கேள்வி கேட்பான்னு எனக்கு தெரியும். அது அந்தோணி உனக்கு செஞ்ச கொடுமையை விட இன்னும் ரொம்ப பயங்கரமா இருக்கும். செலவு கொஞ்சம் பணம் தரேன், ஊருக்கு போயினேன். உன் வாழ்க்கைய அழிச்சு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கப்போ நீ எதுக்காக சாகணும்? அந்த அந்தோணி மாதிரி உள்ள ஆட்களுக்கு இருக்கிற தைரியமே, அவங்களால பாதிக்கப்பட்ட பெண்கள் என்ன செய்ய போறாங்க? ஒண்ணு அழுவாங்க, இல்ல செத்துவாங்க நம்பிக்கை. நீங்க அதையே தான் திருப்பி திருப்பி செஞ்சுட்டு இருக்கீங்க. இங்க உட்கார்ந்து அழுதிட்டு இருக்கியே, நேர உன்ன அந்த நிலைமைக்கு ஆளாக்கணும். அந்தோணி கிட்ட போய் ஏய், இந்த நிலைமைக்கு ஆளாக்கினியே, என்ன வழி சொல்ல போறேன் கேளு. வை டோன்ட் யூ செட் அன் எக்ஸாம்பிள். சொன்னால என் நெஞ்செல்லாம் வலிக்குதுடா. அண்ணேன்னு சொன்னா
நெஞ்சு வலிக்குதா? ஒண்ணுமே புரியலையே. போய் பாப்போம். இந்த பாரு, உன் கவலை என்னன்னு என்கிட்ட சொல்லு, நான் தீர்த்து வைக்கிறேன். நிஜமா? நிஜமா. அப்புறம் பேச்சு மாற மாட்டேன். சத்தியமா மாற மாட்டேன். சொல்லு. யோசிக்காம சொல்லு. நான் ஒரு பொண்ண காதலிக்கிறேன். எனக்கு காதல் வந்தாலே கவலை வந்துடும். ஆமா, இப்ப உனக்கு என்ன பிரச்சனை? நான் அவளுக்கு லெட்டர் கொடுத்தேன். சரி, அதுக்கு பதில் அவ்வளவுதானே? ஆள சொல்லு, நானே வாங்கிட்டு வந்துடுறேன். அது வந்து பயப்படாத, நான் இருக்கேன். பொண்ணு யாரு? நம்ம ஊர் தான். நம்ம ஊர்னா எந்த தெரு? நம்ம தெரு தான். நம்ம தெருவா? அந்த பங்கஜமா? மூட வீட்டு செந்தமா? இல்ல, இந்த வீடு வரையெல்லாம் போடாத, வீட்டை சொல்லு. உங்க வீடுதான். வீட்லயா? காதல வேப்ப மர தடியில சொல்லி இருக்க, அது கசந்துடாம கடவுள் தாங்க பாத்தணும். சாப்பாடு கொண்டு வந்திருக்கம்மா, சாப்பிடுங்க.
அதெல்லாம் சாப்பிட மாட்டேன். சைவ சாப்பாடுதாம்மா. இந்த இடத்துல சைவ அசைவம்ல ஒரே பத்தத்துல தானே சமைப்பேன். ஆமாம்மா. அவங்க சாப்பாடு வேண்டான்ட்டாங்க. வீட்டுல பிரெட் இருக்கா? இருக்கு. அத கொடு. மருது, நாளைக்கு புது பாத்திரம் வாங்கி கொடுத்துரு. அதுலயே அவங்க சமைச்சு சாப்பிட்டு. இதையாவது சாப்பிடுங்கம்மா. என்னது? ரொட்டி. சத்தியமா இது எங்க வீட்டுல செஞ்சது இல்லம்மா, கடையில வாங்கினதுதான்.
நரச்சதலதான் சொந்தம் உங்களுக்கு நாலஞ்சு தலைமுறைக்கு சொத்து இருக்கே
ஒரு முக்கியமான விஷயமா வந்திருக்கோம். என்ன விஷயம்? இந்த வருஷம் கோயில் திருவிழாவை பிரமாதமா நடத்த தீர்மானிச்சிருக்கோம். அதுல உங்க டொனேஷன் நிறைய இருக்கணும். இல்ல நாங்க நாலு பேரும் சேர்ந்து வந்திருக்கோங்கிறதுக்காகவாது இந்த வருஷம் உங்க டொனேஷனை கொஞ்சம் அதிகமா கொடுக்கணும். என்னங்க மருது புது பாத்திரமா வாங்கிட்டு வர்றா? உங்க வீட்டுல இல்லாத பாத்திரமா? இல்ல குருக்கள் பொண்டாட்டி கூட இங்கதான் இருக்கிறதா கேள்விப்பட்டேன். உங்க அந்தஸ்துக்கு அவங்க இருக்கலாமா? கருதையை புரடியை பிடிச்சி வெளியே தள்ளுறத விட்டுட்டு இதுல எவ்வளவு இருக்குன்னு தெரியல. எவ்வளவு இருக்கோ அத என் டொனேஷன் எடுத்துக்கிட்டு முதல்ல கிளம்பு. இல்ல எந்திரிச்சு வெளியே போங்க. கோவில் நந்தவனத்துக்குள்ள யார்தான் வருதுன்னே கிடையாதா? மானம் கெட்டவனுக்கு மடிசார் ஒண்ணுதான் குறைச்சல். உருக்கை பொண்டாட்டி அந்த ஊருக்கு வந்தா இப்ப அந்த பொண்டாட்டியா வெக்கம் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கா? இதெல்லாம் எதுக்கு உயிரோட இருக்கணும்? செத்து தொலை வேண்டிதானே. ஒன்னும் என்னையும் சேர்த்து ஏதோ பேசுறாங்க. நான் வம்பு பேச்சுக்கெல்லாம் பயப்படுறவன் இல்ல. இருந்தாலும் அனாவசியமா ஓம் பேரு இந்த சிரிப்புக்கு அர்த்தம் புரியுது. என் வாழ்க்கையை கெடுத்துட்டு இப்ப பேரை பத்தி கவலைப்படுவேன் சிரிக்கிறியா? நான் மனுஷனே இல்ல, நான் பாவி, மகாபாவி. இன்னைக்கு நீ வருத்தப்படுறியா? நான் எப்படி எல்லாம் அழுதுருப்பேன், என்னவெல்லாம் சொல்லி கெஞ்சினே. என்னோட அழுகையும் என்னோட கெஞ்சல் எல்லாம் உனக்கு கேட்கல. இன்னைக்கு ஊரெல்லாம் பேசுறதுன்னு வந்து என்கிட்ட இப்படியே உனக்கு தெரியாம தான் கேக்குறேன். நான் உனக்கு என்ன துரோகம் பண்ணேன் சொல்லு. நான் உனக்கு என்ன துரோகம் பண்ணேன்? ஏதோ பாக்குறதுக்கு கொஞ்சம் லட்சணமா பிறந்திருக்கேனே. என்னோட குத்தமா கொஞ்சம் வெள்ள தோலோடு இருக்கேனே. அதுதான் நான் பண்ண பாவமா? அதுக்காகத்தான் எனக்கு இப்படி ஒரு சிக்ஷையை கொடுத்துட்டோம். இந்த மாதிரி சிறையில காலம் போற இருக்கும்படியா பண்ணிட்டியா? ஏதோ தெரியாம வெறித்தனம். என்ன சொன்னே? தெரியாமலா? குடிக்க தெரியறதோன்னு, ஊர் பிறக்க தெரியறதோன்னு, அடுத்தவன் கொண்டாட்டிங்கிறதும் தெரியுது. அவளோட தலைமுடியை பிடிச்சு கைவடையில உடைச்சு அவ கதற கதற வெறித்தனமா? எப்படி வரும் அந்த வெறித்தனம்? இதுவே உன்னோட அக்கா தங்கேன்னா அவளும் என்ன மாதிரி நல்லா இருந்தா? பாக்குறதுக்கு வெள்ளைய அழகா இருந்தா? இந்த வெறித்தனத்தை அவட்டி காட்டுவியா சொல்லு. ஐயோ என்ன வந்துச்சுமா? இந்த சிறையில் இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நான் செத்துக்கிட்டு இருக்கேன். நான் செஞ்ச பாவத்துக்கு பரிகாரமா உன் புருஷனை தேடி கண்டுபிடிச்சு அவர்கிட்ட உன்னை ஒப்படைக்கிறேமா. இயேசுவே, கர்த்தர் உன்னை மன்னிச்சாலும் கற்புள்ள எந்த பெண்ணுமே உன்னை மன்னிக்க மாட்டா. நீ செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் தேடுறியா? அன்னைக்கு நீ என்ன தொட்ட போது நான் எப்படி எல்லாம் துடிச்சேன். சித்திரவதை அனுப்பிச்சனே அதே மாதிரி சித்திரவதையெல்லாம் நீயும் அனுபவிக்கணும். நான் சாகர வரைக்கும் இந்த ஆத்தத்துக்கு போக மாட்டேன். நான் உன் கண் முன்னால நடமாடிண்டே தான் இருப்பேன். நீ என்ன பார்த்து நீ துடிக்கணும். அதுதான் நீ செஞ்ச பாவத்துக்கு தண்டனை.
அனுபவித்த இந்த தண்டனையே தண்டனையை அனுபவிக்கணும். நீ அனுபவிக்கணும். படவை கட்டுக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கு. ஓ, புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கியா? பரவாயில்ல மைனர், நல்ல டேஸ்ட் உள்ளவர்தான். வேலைக்காரிய கூட விவரமா தான் செலக்ட் பண்ணிருக்காரு. லலி, ஹலோ மைனர் சார், எப்படி இருக்கீங்க? எங்க வந்த? என்ன சார், அட்மாஸ்பியர் தான் புதுசா இருக்குன்னா உங்க கேள்வியும் புதுசா இருக்கே. ஆமா, இது யாரு? அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். இனிமே நீங்க வர வேணாம், புறப்படு. அட, நல்ல சேஞ்ச் தான். என்ன வர வேண்டாம் சொல்ற அளவுக்கு இங்க மாறுதல் ஏற்பட்டுடுச்சா? மருது, ஐயா கூப்பிட்டீங்களா? அட, நீயா? நீ எப்பமா வந்த? நான் கவனிக்கிறோமா? இப்பதான் இந்த வீடு கொஞ்சம் கொஞ்சமா வீடா மாறிக்கிட்டு இருக்கு. பழைய எப்படி அதை சத்தனமா மாத்திராத. பரபடு பரபடு. வீடா மாறிட்டு இருக்கா? வீட்டுக்காரியாரு இவதானா? அந்த ஆராய்ச்சி எல்லாம் அங்க வட்டம் ஒன்றிய எல்லாம் காத்துக்கிட்டு இருப்பாங்க. அங்க வச்சுக்க. பரபுடைய பரபுடைய.
இது குத்தக பணமா போன வருஷத்து பணமும் இது கூட இருக்கா இத கொண்டு போய் அங்கேயே கொடுத்துரு நம்ம வீட்டு முன்னாடி டிராக்டரை நிறுத்திக்கிட்டு உள்ளேயே எட்டி எட்டி பாக்குறான் ஐயா அவனுக்கு அவ்வளவு தைரியம் வந்துருச்சா முதல்ல அவன் கைய கால உடைங்க என்னடா டிராக்டர் இங்க நிறுத்திருக்க எப்பேர் அடிச்சியாதான் உங்க வீட்டு முன்னாடி வச்சு ஏன் இது என்ன உங்க அப்பா விட்டுருடா என் வீட்டுல வேலை செய்யறவன அடிக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா அவசரப்படாதீங்க எங்க மேலேயே கோச்சுக்கிறீங்களே என் மகளை லவ் பண்ற அளவுக்கு இவனுக்கு என்ன இருக்கு அரக்காணி நிலை இருக்கா அதுவும் நீ உடலாங்க போற பஞ்சாயத்துக்கு ஆள் கூட்டு வந்திருக்கானு பாரு தஞ்சாவூர் பொம்மா தலையாட்டுறது மாதிரி அதுவும் ஒன்றியம் நடந்தது நடந்து போச்சு உன் மகள அந்த முத்து பையில ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறாங்க பேசாம ரெண்டு பேருக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிருங்க என் பொண்ணு கஞ்சிக்கே வழி இல்லாத இந்த பிச்சைக்கார பையலுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் மரியாதையா பேசணும் உனக்கு என்ன மரியாதை அரை அடி நிலம் இருக்க உனக்கு ஒன்றியம் இந்த முத்து இன்னையில இருந்து 25 ஏக்கருக்கு சொந்தக்காரர் என்ன சொல்றீங்க ஆமாயா இவன் பேர்ல நான் 25 ஏக்கர் எழுதி வைக்க போறேன் நிஜமாவே சொல்றீங்களா அப்புறம் வாக்குறுதியை கொடுத்துட்டு மீற மாட்டீங்களே நான் என்ன அரசியல்வாதியா ஐயோ இது முதல்லயே சொல்லியிருக்க கூடாதா அடாடாடாடாடா இப்படி லட்சணமான மர்மம் எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சு மாப்பிள்ள எதுக்கு எதிர்கட்சியில இரு குடும்பத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கட்சியில இருக்கணும் ஏன்னா எந்த கட்சி ஆட்சிக்கு வரவே முடியல ஆயிரத்துக்கு 200 குறையிறது இருக்கிறத வாங்கிக்கிட்டு எழுத சொல்றத எழுது 800 ரூபாய் கொடுத்துட்டு 1000 ரூபாய் எழுத சொல்றியா என்னால போய் கணக்கு எழுத முடியாது பொய் மெய்யங்கிறதெல்லாம் நம்ம ரெண்டு பேருக்கு தானே தெரிய போகுது சொல்றத செய்வியா இத பாரு நீ சொல்றது செய்யறதுக்கு நான் ஆள் இல்ல ஒரு காரியம் பண்ண இதெல்லாம் எடுத்துட்டு அங்கேயே கணக்கு சொல்லு எடுத்து போ மிரட்டுறியா நீ யாரு இந்த வீட்டுக்குள்ள நீ எப்படி வந்த ஞாபகம் இருக்கா பாவம் அந்த அப்பாவி குருக்கள் விட்டுட்டு போயிட்டான் அதுதான் சாக்குன்னு டக்குன்னு எங்க முதலாளிகிட்ட வந்து ஒட்டிக்கிட்டு ஜாலியா அனுபவிக்கிற நான் கேக்குறேன் ஓ வாழ்க்கையே பொய்யா இருக்கும் போது இந்த கணக்குல கொஞ்சம் பொய் வரக்கூடாதா சொன்னு தெரியாம பேசிட்டான் அவனுக்கு அவ்வளவுதான் புத்தி இருக்கு என்ன பண்ண முடியும் தலையில் இந்த பாரு அவன் கொடுத்த கணக்கு நீயே பாத்துக்கோன்ற சௌக்கியமா இருக்கியா அம்மா இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா இப்படி ஒரு வார்த்தை கேட்கணும் தோணிட்டு ரொம்ப சந்தோஷம் எது இவ்வளவு தூரம் என்ன பத்திரிகை கல்யாண பத்திரிகை உன் தங்கைகள் 3 பேருக்கும் ஒரே நாள்ல முகூர்த்தம் வச்சிருக்கேன் என்னோட 3 தங்கைகளுக்கும் ஒரே நாள் முகூர்த்தம் வச்சிருக்கேன்
சாபம் கொடுத்தார். யாரு? அந்தோணி சாமி. நீ வேணும்னு அவசியம் இல்ல, இது அவரண்ட கொடுத்துடும். என்னது? கல்யாண பத்திரிகை. யார் கொடுத்தா? சுப்பிரமணிய குருக்கள். அவரோட மூணு பெண்களுக்கும் ஒரே நாள்ல முகூர்த்தம் வச்சிருக்காராம். ஒன்னெண்ட கொடுக்க சொன்ன. கல்யாணத்துக்கான எல்லா செலவையும் நீதான் ஏத்துருக்கியாமே. மூணு விளக்கு ஏத்த. அப்படி ஒரு பாத்து பண்ணிருக்கவும் வேண்டாம். இப்படி அவசர அவசரமா புண்ணியத்தை தேடி அலையவும் வேண்டாம். மனுஷனா பல நல்ல காரியங்கள் பண்ணிருக்கான். இப்ப போய் நீ அவரை தண்டிச்சு
என்ன மருது உங்க மகன் எப்படி இருக்காரு? அப்படியே தாங்க இருக்காரு. கொஞ்சம் கூட இம்ப்ரூவ் ஆகலையா? ஆகுதே. வியாதி இம்ப்ரூவ் ஆகுது, செலவு இம்ப்ரூவ் ஆகுது வர வர. ஏங்க நான் தெரியாம தான் கேக்குறேன், இந்த மருந்தெல்லாம் ஒரிஜினல் மருந்து தானே? ஏன் இல்ல, இப்பெல்லாம் எல்லா மருந்துலயும் கலப்படம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க, இதுலயும் அப்படி இருக்குமோன்னு கேட்டேன். வேற ஒண்ணு என்ன சாமியை பார்க்க முடியல, கோயிலுக்கு போனா பாக்கலாம். கல்லாவை பாருங்க, சில்லறைய ஜாக்கிரதையா கொடுங்க. என்ன தேடுறீங்க? இந்தாங்க. பரவாயில்ல, ஓரளவுக்கு இருக்கு. ஓஹோ முதலாளி உங்களை பாக்கணும் துடிச்சுக்கிட்டு இருக்காரு சாமி. உங்க குடும்பத்துக்கு செஞ்ச கொடுமையை நினைச்சு நினைச்சு வேதனைப்பட்டுகிட்டு இருக்காருங்க. ஓஹோ, அதான் என் பொண்டாட்டிய பர்மனண்டா வீட்டிலேயே வச்சுக்கிட்டான அவன். அந்த அம்மாவை பத்தி அப்படிலாம் தப்பா சொல்லாதீங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல வாழறாங்களே தவிர அவங்களுக்குள்ள எந்த தொடர்பும் கிடையாது. சாமி சத்தியமா சொல்றேன், தான் செஞ்ச பாவத்துக்கு பரிகாரமா அந்த அம்மாவை வச்சு காப்பாத்திக்கிறதுக்காக தவிர வேற எந்த தப்பும் கிடையாது சாமி. நிஜமா சொல்ற? நிஜமா சொல்றேன் சாமி. எங்க முதலாளிக்கு உடம்பு ரொம்ப மோசமா போயிடுச்சு. அவர் சாகிறதுக்கு முன்னாடி உங்க ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்படுறாரு சாமி. சாமி வந்து ஒரே ஊழல வந்துட்டு போங்க சாமி. நீ போய் அப்புறமா வரேன் சாமி. என்னோட வாங்க சாமி. நான் வரேன். நீ போ. நான் பாடிக்கொண்டே இருப்பேன் உன் பக்கத்து.
ஐயா, மருந்து வாங்க போன இடத்துல இன்னைக்கு ரகுருக்குல பார்த்தையா. நீங்க அவரை பார்க்க விரும்புறதா சொன்னையா. அவரும் உங்களை பார்க்க வரேன்னாரு. அவருக்கு அந்த அம்மாவை பார்க்கணுங்கிற ஒரு தவிப்பு இருக்கு. ஆனா தயங்குறாரு. எப்படியும் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு உங்களை பார்க்க வருவாரு. ஐயா, மருந்து சாப்பிடுங்கய்யா. ஐயா, தூங்கிட்டீங்களா? ஐயா, மருந்து சாப்பிடுங்கய்யா. ஐயா, 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 ஐயா. நம்மள எல்லாம் விட்டு போயிட்டாருமா. ஐயா, 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 ஐயா. நீ என்ன விட்டு போயிட்டியா? போயிட்டியா துணிசாமி? போயிட்டியா? நீ என்ன விட்டு போயிட்டியா? ஐயா, போயிட்டு. போயிட்டியாப்பா? போயிட்டா? அவனும் செத்து போயிட்டா? அவ்வளவுதான், அவ்வளவுதான். அவன் இனிமே திரும்பி வரமாட்டா. அவ்வளவுதான், அவ்வளவுதான். எல்லாம் முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான், வரமாட்டா. அம்மா, நான் ஐயோ, அம்மா, 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 ஐயோ. பாகி, பாகி, பாகி. சிரிக்கிற மாதிரி விட்டுட்டு போயிட்டேன். அப்ப உங்களுக்கு நினைவு இல்லையா? இந்த
தாலி நீங்க தான் கட்டினீங்க. நீங்க தாலி கட்டினீங்க. ஆனா ஆம்பளையா இல்ல. நீ சொல்றேன்னா ஆம்பளையானா இன்பத்திலும் துன்பத்திலும் கைவிடாம இருக்கணும். நீங்க வெறும் இன்பத்துல மாத்திரம் என் கூட இருந்து துன்பத்துல என்ன விட்டுட்டு போயிட்டேன். அந்த துன்பத்திலையும் எனக்கு பாதுகாப்பு கொடுத்தாரே அவனும் போயிட்டான். அந்த அந்தோணிசாமி அவனும் போயிட்டான். மகி என்ன மன்னிச்சிருமா, நீ இல்லாம இத்தனை வருஷமா நானும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். இப்ப எனக்காக என் சந்தோஷத்துக்காக என்ன மன்னிச்சு நீ என் கூட வந்து இருக்கப்படாதா? என்னம்மா பேசாம இருக்க, ஏதாவது பேசும்மா. இத்தனை வருஷத்துக்கு அப்புறமாவும் நான் எனக்காக என்னோட சந்தோஷத்துக்காக ஐயோ பாகிரதி நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே. இனிமேலாவது உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கறேன், என்னோட வா. அப்படியே நான் அந்த வாயில வார்த்தைகள் வரலையே. நீங்க நான் ஒரு மனுஷன், உங்களுக்கு பொண்டாட்டி ஒரு கேடு. உங்களோட பொண்டாட்டியா வாழறத விட ஒரே ஒரு நாள் தாம் பண்ண பாவத்துக்காக தன்னோட காலமெல்லாம் என்ன கண்கலங்காம பார்த்துண்டானே அவனோட விதவையா வாழறது எவ்வளவோ. நீங்க போகலாம்.